ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வேணுஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் ஸோ நான் அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா மூணு பெரிய சைஸ் பச்சை மிளகா நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சூப்பு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருவோம் ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் நமக்கு சூப்பு டேஸ்டியாக கிடைக்கும் இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்த தக்காளி சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சூப்புக்கு ஹைலைட் தரதே மிளகுத்தூள் தான் இந்த சூப்பை நம்ம சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இது கூட மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்திருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பை வேக வச்சு இதில் நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் இந்த சூப்போட கன்சிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ இது இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வேணுஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்